வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் நாளை கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். காவிரியில் கூடுதல் நீர் திறக்க கோரிக்கை விடுப்பதாக அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நீலகிரி வரையாடு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆண்டுதோறும் அக்டோபர் 17 வரையாடு நாள் அனுசரிக்க நடவடிக்கை. 2 பயணமாக உத்தரகாண்ட் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பித்தோராகரில் உள்ள பார்வதி குந்தில் வழிபாடு செய்து வணங்கினார் பிரதமர். ஆசிரியர்கள் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட போட்டித் தேர்வு பயிற்சி பயனில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. பீகார் ரயில் விபத்தில் 4 உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்துள்ள பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலா 400,000 நிவாரணம் வழங்க உத்தரவு. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் டெல்லியில் நாளை பிற்பகல் கூட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை டெல்டா பகுதிகளில் பயிர்களுக்கு நீர் திறந்துவிட வேண்டிய அவசியம் இருப்பதால் தமிழக சட்டசபையில் காவிரியில் உரிய நீரை திறந்துவிடும்படி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது. இந்நிலையில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் திட்டமிட்ட தேதிக்கு ஒருநாள் முன்னதாகவே நடைபெற்றது. காணொலி வாயிலாக நடந்த இக்கூட்டத்திற்கு தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். மழை பொழிவு மற்றும் அணைகளில் நீர் இருப்பு உள்ளிட்ட அனைத்து புள்ளி விவரங்களை ஆராய்ந்த நிலையில் இறுதியாக 3,000 கனஅடி நீரை தமிழகத்துக்கு திறந்துவிட வேண்டும் என ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்தது. இந்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் நாளை பிற்பகல் 2 டெல்லியில் நடைபெற உள்ளது. இதனிடையே டெல்லியில் நாளை நடைபெற உள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு 16,000 கனஅடி நீரை திறக்க வலியுறுத்துவோம் என தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து விட்டதால் தற்போது குடிநீருக்காக மட்டுமே மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், காவிரியில் கர்நாடக அரசு 16,000 கனஅடி நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். காவிரி விவகாரம் தொடர்பாக நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒன்றிய அரசுக்கு அனுப்ப தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காவிரி நீர் உரிமையை காப்பதில் திமுக அரசு எப்போதும் உறுதியாக இருக்கும் என கூறினார். இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட வேண்டும் என்ற தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்தார். இதன் மூலம் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒன்றிய அரசுக்கு அனுப்ப தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. வனத்துறை சார்பில் நீலகிரி வரையாடு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மாநில விலங்கான வரையாடு அழிந்து வரும் உயிரினமாக இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு ஒன்றியத்தால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வரையாடு இனத்தை பாதுகாக்கவும் அதன் வாழ்விடங்களை மேம்படுத்தவும் நாட்டிலேயே முதன் முறையாக நீலகிரி வரையாடு திட்டத்தை 25.14 மதிப்பில் செயல்படுத்த தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அதன்படி ஆண்டுக்கு 2 ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு, டெலிமெட்ரிக் ரேடியோ காலரிங் பொருத்தி தொடர்ந்து பாதுகாத்தல், நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளித்தல் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7 வரையாடு தினம் என அனுசரித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை சார்பில் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீலகிரி வரையாடு திட்டத்தை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து 2021 மே மாதம் முதல் தற்போது வரை ஒன்றிய அரசால் வழங்கப்பட்ட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு வழங்கப்பட்ட விருது உள்ளிட்ட 19 விருதுகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். ஆசிரியர்கள் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள வழங்கப்பட்ட பயிற்சிகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆசிரியர்கள் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த எப்போதும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். சிஏஜி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. 4.27 கோடி ரூபாய் நீட்டுக்கும் ஜேஇக்கும் நீங்கள் செலவு பண்ணது வந்து
தேவையில்லாத செலவாக இருக்குன்னு, ஏன்னா அதனால் எந்த இம்பாக்டும் இல்லை அப்படிங்கிறத வந்து சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 385 பயிற்சி மையங்கள் வைத்திருக்கிறீர்கள் 2018-2019 அதற்கென்று தனியாக பல கோடி ரூபாய் செலவு செய்து டிஷாண்டனாலாம் நீங்கள் போட்டீங்க. ஆனால் அந்த டிஷாண்டனா ஒட்டுமொத்தமாக 2018-19 இந்த ஒரு வருட காலத்தில் வெறும் 103 நாட்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த புத்தகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3.25 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க வாங்கியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வாங்கின புத்தகத்தை எந்த யாருக்குமே வழங்கப்படாமல் இருந்தது மட்டுமல்லாமல், அடுத்த ஆண்டே பார்த்திங்கன்னா திருப்பி மறு கொள்முதல் 2,15,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்படி எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் இப்படி ஒரு வீண் செலவை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லியிருக்கின்றது. பீகார் ரயில் விபத்தில் உயிரிழந்த 4 பேர் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்க பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். பீகார் மாநிலம் பக்சர் மாவட்டத்தில் உள்ள ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே வடகிழக்கு அதிவிரைவு ரயில் பெட்டிகள் தடம் புரண்டன. இதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 50-க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தனர். மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் விபத்துக்கான காரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பீகார் ரயில் விபத்தில் உயிரிழந்த 4 பேர் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். உத்தரகாண்ட் சென்றுள்ள பிரதமர் மோடி பித்தோரகார் என்ற இடத்தில் உள்ள பார்வதி குந்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் 4,194 கோடியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிலையில் 2 நாள் பயணமாக உத்தரகாண்ட் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த அப்பகுதி மக்களின் கைவினைப் பொருட்களை கண்டு களித்த பிரதமர் மோடி அவர்களின் பாரம்பரிய இசை கருவிகளை வாசித்து மகிழ்ந்தார். மேலும் உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் ராணுவ வீரர்களை சந்தித்த பிரதமர் மோடி அவர்களுடன் கலந்துரையாடினார். முன்னதாக பார்வதி குந்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு சிறப்பு பூஜை நடத்தி வணங்கினார். அதன்பின் பித்தோரகார் பகுதிக்கு செல்லும் பிரதமர் மோடி 4,194 கோடியில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். மேலும் சில திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை செம்மஞ்சேரியில் உலகளாவிய அதிநவீன விளையாட்டு நகரம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அதிநவீன விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான மின்னணு மூலம் ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது. அதன்படி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் செம்மஞ்சேரியில் உலகளாவிய விளையாட்டு நகரம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திருச்சி, செங்கிப்பட்டி மற்றும் சென்னை ஆகிய இடங்கள் ஆலோசனையில் இருந்த நிலையில் இறுதியாக சென்னையில் உள்ள OMRல் உள்ள செம்மஞ்சேரியில் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதிநவீன விளையாட்டு நகரம் அமைக்கப்பட்டால் விளையாட்டுகளின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதுடன் முன்னணி விளையாட்டு போட்டிகளின் முனையமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த கல்லூரி மாணவரின் குடும்பத்தினருக்கு 2,00,000 நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் அருகே உள்ள கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் கல்லூரி முடிந்து ஷேர் ஆட்டோவில் கடலூருக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த மணப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்ற மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்த கல்லூரி மாணவர் தமிழ்ச்செல்வன் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள அவர் 2,00,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளார். மு கருணாநிதி 100வது ஆண்டை முன்னிட்டு சென்னையில் திமுக நடத்தும் மகளிர் உரிமை மாநாட்டில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தேசிய அளவிலான தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹ்பூபா முக்தி, தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவர் சுப்ரியா சுலே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுஹாசினி அலி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆனி ராஜா ஆகியோரும் திமுக நடத்தும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். சமீபத்தில் சட்டமாக்கப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதா விஷயத்தில் பாஜக அரசு செய்துள்ள குளறுபடிகள், மணிப்பூர் வன்முறை தொடர்பான பிரச்சினையில் ஒன்றிய அரசின் அலட்சிய போக்கு ஆகியவற்றுக்கு இந்த மாநாட்டில் கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் வேலையின்மை பிரச்சினை குறித்தும் பேசப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மகா தீப திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற நவம்பர் 17 கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற உள்ளது. மகா தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளில்
விநாயகர், முருகர், அண்ணாமலையார், அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் திருவிழாவின் 10 நாட்களும் அண்ணாமலையார் கோயிலை சுற்றி உலா வருவர். இந்த மகாரத தேரோட்டத்தை முன்னிட்டு மரத்தேர்களை தயார் செய்யும் பணி தற்போது துவங்கியுள்ளது. எனவே மகாரதங்களை மூடியிருந்த பிரம்மாண்டமான தடுப்புகள் அகற்றப்பட்டு மரத்தேர்கள் திறந்த வெளியில் உள்ளதால் தற்போது அந்த மகாரதங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் பாலமதி மலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 25,000 விதைப்பந்துகளை மாணவ மாணவிகள் வீசினர். வேலூர் மாவட்டம் பாலமதி மலையில் ஊரீசு கல்லூரியின் ஈகோ கிளப் மற்றும் சமூக ஆர்வலர் தினேஷ் சரவணனுடன் இணைந்து பாலமதி மலையை மேலும் பசுமையாக்கும் நோக்கத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையிலும் விதைப்பந்துகள் வீசும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கல்லூரியின் முதல்வர் ஆனி கமலா பிளாரன்ஸ் மற்றும் பேராசிரியர் நிர்மலா 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பாலமதி மலை மீது இருந்து ஆர்வமுடன் விதைப்பந்துகளை வீசினர். இந்த விதைப்பந்துகளை தூவறது மூலமா இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில நாங்களும் ஈடுபடுறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களோட மாணவர்கள் மிகுந்த ஆர்வமாக இந்த புரோகிராமில் கலந்து கொண்டு விதைப்பந்துகளை தூவிக்கொண்டு இருக்கிறார்கள். 25,000 விதைப்பந்துகளை இன்றைக்கு நாங்கள் பாலமதி ஹில்ஸ் ஏரியால பிள்ளைகள் தூவிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரைசிஸ் நம்ம சால்வ் பண்ண முடியும். டீஃபாரஸ்டேஷன், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல ஒரு 1 hour இந்த ப்ரோக்ராம் நாங்க ஆக்டிவிட்டி பண்ணாலுமே இதனோட பலன் வந்து மிகப்பெரிய அளவுல நம்ம பார்க்கலாம். எங்களோட மாணவர்கள் தூண இந்த விதைப்பந்துகள் மூலமாக இந்த மலைப்பகுதியில பசுமை காட்சி அதிகமாகும் அப்படின்றத நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் விஐடி போபால் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ் இயக்கம் இணைந்து திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றனர். வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடந்த விழாவில் பல்கலைக்கழக துணைத் தலைவர் சங்கர், உதவி துணைத் தலைவர் காதம்பரி, வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நெக்னாமலை கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் 7 கிலோமீட்டர் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஒன்றியத்துக்குட்பட்ட நக்னாமலை கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாததால் தொடர்ந்து மக்கள் அன்றாட தேவைக்கும் மற்றும் மருத்துவ தேவைக்கும் 7 கிலோமீட்டர் நடந்தே சென்று வரக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் டோலி கட்டி தூக்கிச் செல்லும் அவல நிலையும் தொடர்ந்து இருந்து வந்தது. கடந்த வாரம் பெண் ஒருவர் பிரசவ வலி காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் அவரை டோலி கட்டி தூக்கி சென்று மருத்துவமனையில் சேர்த்தது குறித்து செய்தி வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மலை கிராமத்திற்கு 7 கிலோமீட்டர் நடந்தே சென்று சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அளவிடும் பணியை மேற்கொண்டார். இந்த பணியில் வருவாய்த்துறையினர், வனத்துறையினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஈடுபட்டனர். உதகை ஸ்டோன் ஹவுஸ் பகுதியில் வீடு புகுந்து நகை திருடிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை ஸ்டோன் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த கிரிஜா தேவி என்பவரது வீட்டில் பீரோவில் இருந்த 5 சவரன் தங்க நகை காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் மகளிர் விடுதியில் சமையல் பணியாளராக இருந்து வரும் சுசீலா என்ற பெண் கிரிஜா தேவி வீட்டுக்கு வந்து சென்றது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சுசீலாவை பிடித்து விசாரணை நடத்தியதில் கடன் அதிகமாக வாங்கியதால் கடனை அடைக்க முடியாமல் நகை திருடியதாக ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து நகையை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்து உதகை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் குளிப்பதற்காக தண்ணீர் தொட்டியில் இறங்கிய 10ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அகரம்சேரி பகுதியில் வேல்முருகன் என்பவருடைய மகன் தமிழரசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த இவர் குடியாத்தம் அடுத்த ராஜா கோயில் பகுதியில் தனியார் நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் தொட்டியில் நண்பர்களுடன் குளிக்க சென்றபோது
எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இந்திரா காலனியில் 270 நபர்களுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு அதில் பொதுமக்கள் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா தற்பொழுது வரை கிராம கணக்கில் ஏற்றப்படாமல் உள்ளது. எனவே உடனடியாக அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா குறித்து கிராம கணக்கில் ஏற்றம் செய்ய வேண்டும். நத்தம் புறம்போக்கு நிலத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருபவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாலுகா செயலாளர் பாபு தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவினையும் தாலுகா அலுவலகத்தில் வழங்கினர். கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய காவிரி நீரை வழங்க வலியுறுத்தியும் அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டு இயக்கம் மற்றும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் எதிரே அனைத்து விவசாயிகள் மற்றும் திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியினர் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் பெரும் திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலா, அருள் செல்வன், ஜெகவீர பாண்டியன் உள்ளிட்ட 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 304 ரூபாய் உயர்ந்து 43,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிராமுக்கு 38 ரூபாய் உயர்ந்து 5,410 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 50 காசுகள் உயர்ந்து 75 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 75,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு எதிரான போரை தீவிரப்படுத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ அவசர கால அமைச்சரவையை உருவாக்கியுள்ளார். காசா முனையிலிருந்து செயல்படும் ஆயுதம் ஏந்திய ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி நடத்திய கொடூர தாக்குதல்களில் 2000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இது இஸ்ரேலிய வரலாற்றில் மிக கொடிய தீவிரவாத தாக்குதலாகும். இதையடுத்து காசா பகுதிகளில் வான்வழியே குண்டு மழையை பொழிந்த இஸ்ரேல் படையினர் ஹமாஸுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர். ஹமாஸ் தீவிரவாதிகளை முற்றிலும் ஒழிக்க இஸ்ரேல் எந்த நேரத்திலும் தரைவழி படையெடுப்பை தொடங்கலாம் என்ற நிலையில் எல்லையில் 1000-க்கணக்கான தடுப்புகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, முன்னாள் பாதுகாப்புத்துறை தலைவர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோரை கொண்ட அவசர கால அமைச்சரவையை இஸ்ரேல் அமைத்துள்ளது. இதுகுறித்து பேசிய அவர், ஹமாஸ் என்ற இயக்கத்தை பூமியிலிருந்தே துடைப்போம், அந்த இயக்கம் முற்றிலும் களை எடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் நாளை கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். காவிரியில் கூடுதல் நீர் திறக்க கோரிக்கை விடுப்பதாக அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. நீலகிரி வரையாடு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆண்டுதோறும் அக்டோபர் 17 வரையாடு நாள் அனுசரிக்க நடவடிக்கை. 2 நாள் பயணமாக உத்தரகாண்ட் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பித்தோராகரில் உள்ள பார்வதி குந்தில் வழிபாடு செய்து வணங்கினார் பிரதமர். ஆசிரியர்கள் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட போட்டி தேர்வு பயிற்சி பயனில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. பீகார் ரயில் விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்துள்ள பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலா 4 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.